பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை நாட்களுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலசபாக்கம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு உலர் உணவுப் பொருட்களை வழங்கினர். இதில் மாணவர்களுக்கு பதிலாக பெற்றோர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து உணவுப் பொருட்களை பெற்று சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தூய்மை பராமரிப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த காவல் நிலையங்களுக்கு மாவட்ட எஸ்பி கோப்பைகள் வழங்கி உற்சாகப்படுத்தினர். கடந்த சில மாதங்களுக்கு முன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் தூய்மைப்படுத்தி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி ராணிப்பேட்டை காவல் நிலையம் முதலிடமும் சோளிங்கர் காவல் நிலையம் இரண்டாம் இடமும் கொண்டபாளையம் காவல் நிலையம் மூன்றாம் இடமும் பெற்றது. ஊரடங்கு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரை மாசு இன்றி தூய்மையாக காட்சியளிக்கிறது. பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களுடன் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக கோயில் மூடப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வருகையின்றி அக்னி தீர்த்த கடற்கரை தூய்மையாக காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூச்சந்தையில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட ராஜா முருகேசன் ஆகிய இருவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 60,000 ரூபாய் மதிப்பிலான 621 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 3,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்தது. இதனால் 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் அணையின் நீர்மட்டம் 14 அடியில் இருந்து தற்போது 16 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் 2வது அணு உலையில் ஏற்பட்ட பழுதால் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காலை மின் உற்பத்தியின் போது வால்வில் பழுது ஏற்பட்டதாகவும் விரைவில் பழுது சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கும் எனவும் அணு உலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த மே மாதம் 1வது அணு உலை பராமரிப்பு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 600 குடும்பங்களுக்கு கொரோனா பாதிப்பு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் எச்சூர் பள்ளக்காலனி லிங்காபுரம் காலனி உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு 5 கிலோ அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பை வழங்கினார். அஇஅதிமுக மாவட்ட துணை செயலாளர் யஷ்வந்த் ராவ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் விவேகானந்தன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மாமல்லபுரம் ராகவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் கொரோனா பரவலை தடுக்க 6 நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் 500 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் 100 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வியாபாரிகள் சங்கம், வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறு காவேரிப்பாக்கம், விநாயகபுரம், ஜேஜே நகர், சிவிஎம் நகர் பகுதியில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட 3,000 குடும்பத்தினருக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட அஇஅதிமுக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.